சசிகலா செலுத்த வேண்டிய 10 கோடி ரூபாய் அபராதம் செலுத்திவிட்டதால் விரைவிலேயே விடுவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழகத்தில் பெரிய அளவிலான அரசியல் மாற்றம் நிகழவும் வாய்ப்பு உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் கருத்து நிலவுகிறது. சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகிய 3 பேரும் கடந்த 2017 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சிறையில் அடைக்கப்பட்டனர். அதன் அடிப்படையில் 4 வருடங்களாக அனுபவிக்க வேண்டிய தண்டனை காலம் வரும் 2022 பிப்ரவரியில் முடிவடையுமானால் அவர் சீக்கிரமே வெளியே வரப்போகிறாங்க. சிஎம் கனவில் இருந்த சசிகலா அவர்கள் இப்போது பெங்களூரில் உள்ள பரப்பனாகரா சிறையில் உள்ளார். சசிகலா எப்போது விடுதலை செய்வார் என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெங்களூரைச் சேர்ந்த திரு நரசிம்மமூர்த்தி அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார். அவருடைய கேள்விக்கு பதிலளித்த பரப்பனாகரா சிறை நிர்வாகத்தினர், சிறை தண்டனை அனுபவிக்கும் சசிகலா சிறை ஆவணங்கள் படி உச்சநீதிமன்றத்தின் அபராதமாக 10 கோடி ரூபாய் செலுத்தினால் 2021 ஜனவரி 27ஆம் தேதி விடுதலை செய்யப்படலாம். ஆனால் 10 கோடி ரூபாய் கட்ட தவறினால் வரும் 2022 பிப்ரவரி 27ஆம் தேதியில் தான் விடுதலை செய்யப்படுவார் என்றும் தகவல் அறியும் சட்டத்தில் குறிப்பிட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனாலும் அவருடைய பரோல் காலத்தில் பயன்படுத்தினால் அவங்க தண்டனை காலம் மாற்றப்படலாம் என்றும் தெரிகிறது. சசிகலா சிறையில் இருந்து வெளிவந்தால் அஇஅதிமுக கட்சியில் குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகவே சட்டசபை தேர்தலுக்கு பிறகு சசிகலாவின் விடுதலை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் அவர்கள் 10 கோடியே 10 லட்சம் ரூபாய் கட்டுவாங்களா அல்லது தண்டனையை ஏற்பாங்களா என்ற நிலையில் நேற்றை சசிகலாவின் வழக்கறிஞர் 10 கோடியே 10 லட்சம் காசோலை வாயிலாக வழங்கினார் என்று தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அபராத தொகையை செலுத்திய சசிகலா பெங்களூரு சிவில் கோர்ட்டில் அப்பீல் செய்தார். அதற்கு அனுமதி கிடைத்ததால் 10 கோடி ரூபாய் வக்கீல் முத்துக்குமார் மூலமாக உச்சநீதிமன்ற நீதிபதி சிவப்பா முன் 10 கோடியே 10 லட்சத்துக்கான காசோலையை வழங்கியுள்ளார். அதேபோல சிறையில் இருக்கும் சுதாகரன் ஏற்கனவே செலுத்த வேண்டிய அபராத பணத்தை நீதிமன்றத்தில் செலுத்தியுள்ளார். 2 பேரும் சீக்கிரமாக 3 மாதங்களுக்கு முன்பேயாக விடுதலை செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. சசிகலா சட்டசபை தேர்தலுக்கு முன்னரே விடுதலை செய்யப்படுவாரா அல்லது தள்ளி போகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாகவே ஆட்சி 2021 கலைக்கப்பட்டு இதுபோன்ற தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பகடை சேனல். நன்றி, வணக்கம்.